டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் அக்கௌண்ட்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு புக் பேக்கில் இருக்கிற 98 1 marks 98 1 marksையும் படிச்சுருங்க. அப்போது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், 2 mark கொஷின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு சாப்டராக பார்த்து செலக்ட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக புல்லட் பாயிண்ட்ஸில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை குறைச்சி வெறும் 2-3 வார்த்தையிலேயே ஒரு ஒரு லைனை உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக இதை படித்து முடிச்சுடுங்க. ஒரு 32 2 mark கொஷின்ஸ் இருக்குது, அதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 6-8 mark எடுத்துடலாம். அதே மாதிரி 3 mark கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 3 mark கொஷின்ஸும் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்தோளும் சின்னதாக்கி உங்களுக்கு 3 mark கொஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போது மேக்ஸிமம் எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி கொடுத்துட்டு உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதில் படித்த மாதிரி ஒரு 18 questions மட்டும்தான் 3 marksில் கொடுத்துருக்குறாங்க. இந்த 18 questions படிச்சிட்டாலே ஒரு 9-12 mark வரும்னு எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் இதில் எதுவுமே சாய்ஸ் விடாமல் படிக்கணும், அதுதான் முக்கியம். அதேமாதிரி லாங் ஆன்சர்ஸில், பிக் ஆன்சர்ஸில், 5 mark கொஷின்ஸில் தியரி பார்ட் என்னென்ன செய்யணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தியரி பார்ட் படித்தாலே கிட்டத்தட்ட ஒரு பாஸ் ஸ்டேஜ் கூட வந்துடலாம் நம்ம. ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த தியரி பார்ட்டில் எப்படி ஈஸியாக ஆன்சர்ஸ் எதுன்னுட்டு க்ளீன் கொஷின்ஸோடைய பாயிண்ட்ஸோடு கொடுத்தாச்சு. மொத்தம் ஒரு 12 5 mark கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 questionஆவது இதில் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி சம்ஸ் என்னென்ன பார்க்கணும்னா யூனிட் 1 எக்ஸாம்பிள்ஸ் 1 to 16, எக்ஸைஸ் 1 to 16, அதே மாதிரி யூனிட் 2 எக்ஸாம்பிள் 1 to 7, எக்ஸைஸ் நம்பரில் 1 to 7, அதே மாதிரி யூனிட் 3 எக்ஸாம்பிள் 1, எக்ஸைஸ்லேயும் 1, யூனிட் 4 எக்ஸாம்பிள்ஸ் 1 to 11, எக்ஸைஸ் 1 to 11, அதுமாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸில் எக்ஸாம்பிள் 1 to 16, எக்ஸசைஸ் 1 to 16. இதெல்லாம் படித்தா 20-25 mark வந்துடும்ன்றாங்க. இப்போ தோராயமாக இந்த மினிமம் மெட்டீரியல் படித்தா ஒரு 45-55, நீங்கள் ஸ்கூலில் படித்தது அது மட்டும் இல்லாமல் பழைய ரிவிஷன்ஸ்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மார்க்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். இது ஒரு மினிமம் மெட்டீரியல் தான், உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு சேஃபாக ஒரு 60 mark எடுக்க வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.